அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இஸ் அ ட்ரிபியூட் வீடியோ ஃபார் அ கிரேட் லெஜெண்டரி ஜீன் டிச். ஜீன் டிச்சுங்கிறவர் வந்து ஹீஸ் அ டைரக்டர் ஃபார் அ ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெரி அண்ட் பாப்பாய். இந்த ட்ரிபியூட் வீடியோ ஏன்னா பிகாஸ் வி ஹேட் அ வெரி ஹியூஜ் லாஸ் பிகாஸ் இந்த ஜீன் டிச் வந்து லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து ஒரு இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்னால இறந்துட்டார் ஆன் ஹிஸ் ஏஜ் 95. ஸோ இவரை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ ஜீன் டிச் வந்து சிக்காகோன்ற இடத்துல 1924 பிறந்திருக்கார். ஸோ 1924லேருந்து 1942 வர அவரோட ஸ்டடீஸ் வந்து என்டையராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 1943லேருந்து ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் கரியர். ஸோ கரியர்ன்றப்போ இம்மிடியேட்டாக அவர் டாம் அண்ட் ஜெரியில் வந்து டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனில் ஒர்க் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ அவரோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு அனிமேஷன் வீடியோஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக சில டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. 1961 தான் அவர் வந்து டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ டாம் அண்ட் ஜெரி ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1940 தான் டாம் அண்ட் ஜெரி வந்து முதல்ல சார்லஸ் பார்பரா அப்படின்றவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1940லேருந்து 1960 வர அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ 1961லேருந்து 1963 வர நம்ம ஜீன் டிச் பண்ணியிருக்காரு. ஸோ லேட்டர் வந்து சக் ஜோன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்து 3 different stages வந்து 3 different directors வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு ஜீன் டிச்சோட ஒரு லாஸ் வந்து பீப்புள் ஆர் கன்சிடரிங் அஸ் அ வெரி ஹியூஜ் லாஸ் அப்படின்றது வந்து ஏன் அப்படின்னா, ஜீன் டிச் அவரோட பீரியடில் 13 ஒரு புது வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலாகிருக்கு. ஸோ அதனால் டாம் அண்ட் ஜெரியோட வியூவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஜீன் டிச்சை வந்து இந்நாள் வரைக்கும் ஒரு ட்ரிபியூட் வீடியோ நம்ம இப்போ கொடுத்த அவரை ஒரு நம்ம ஞாபகத்தில் வைக்கிறதுக்கான ஒரு தருணம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த 13 வீடியோ தான். அட் த சேம் டைம் வந்து அவர் பாப்பாயிலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது டாம் அண்ட் ஜெரி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக இதை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயும் சரி, அதை எப்படி சொல்லலாம், அறிந்த வயசுலேயும் சரி அறியாத வயசுலேயும் சரி, டாம் அண்ட் ஜெரினாலே ஃபேவரேட் ஃபார் எவ்ரி ஒன். பாப்பாய் த சேலர் மேனும் அப்படி தான். ஸோ இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து டோட்டலாக 7 award-winning கார்ட்டூன் அது. ஆனால் அதில் ஒரு சின்ன மார்க் என்னென்னா, ஜீன் டிஷ் ஒர்க் பண்ண அந்த 13 videos வந்து award-winningக்கு செலக்ட் ஆகலை, பட் இட் வாஸ் நாமினேட்டட் ஃபார் தட். ஸோ அதுதான் அந்த அவரோட பண்ண 13 videos. ஆனால் அதுதான் ஹியூஜ் பாப்புலர் அண்ட் டாம் அண்ட் ஜெரி அந்த கார்ட்டூனுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவர் பண்ண பாப்பாய் தி சைலர் மேன், அந்த அவர் ஒர்க் பண்ண அந்த பாப்பாய் தி சைலர் மேன் கார்ட்டூன் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கியான நியூஸ் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம கார்ட்டூன் சொன்னோன்னா எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு கற்பனை கதையாக இருக்கும். இந்த கண்ணு மூக்கு வா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க வரைஞ்சிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ ஆனால் பாப்பாய் தி சைலர் மேன் அப்படின்ற ஸ்டோரிக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது ஒரு சைலர் மேன். ஸோ பாப்பாய் தி சைலர் மேன் 1920 அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ 1920 எல்சி அப்படின்றவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்சி இருந்திருக்க இடத்துல ஒரு சைலர் மேன் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த கார்ட்டூன் தான் இந்த பாப்பாய் தி சைலர் மேன். ஸோ இந்த பாப்பாய் தி சைலர் மேனில் தான் நம்ம ஜீன் டிச் வந்து 1961 ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இப்போது இந்த ஜீன் டிச்சுன்ற ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணுன்றது வந்து இட்ஸ் எ நெசசரி திங். நான் ஏன் அப்படி சொல்வேன்னா, 80s kids எடுத்துக்கோங்க, 90s kids எடுத்துக்கோங்க, இந்த கார்ட்டூனை பார்க்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இருந்திருக்கவே முடியாது. ஸோ இந்த கார்ட்டூனை பிடிக்காதவங்க இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா இருந்திருக்கவே முடியாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, காலையில் 5:30 எழுந்திரிச்சு அந்த சாட்டர்டே தமிழில் டாம் அண்ட் ஜெரி போடுவாங்க. ஸோ அந்த தமிழ் வெர்ஷனை பார்க்குறதுக்காக நான் காலையில் 5:30 எழுந்திரிச்சு உட்காந்து டிவி முன்னாடி இருந்த நாட்கள் இன்னுமே ஞாபகம் இருக்குது. இப்போ கூட இத்தனை வயசு ஆனதுக்கப்புறமும் திடீர்னு ஒரு மொபைலில் டாம் அண்ட் ஜெரி வந்தாலுமே, ஒரு பாப்பாய் ஷோ வந்தாலுமே அதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. ஒரு செகண்ட் அதை பார்க்குறதா தான் இருக்குது. இந்த பார்க்குற அந்த ஒவ்வொரு செகண்ட் வீடியோ நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இன் வேரியஸ் பீப்புள் லைஃப். ஸோ எங்களுக்கு ஒரு மெமரிஸ் வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. எக்ஸ்பெஷலாக ஐ ரியலி லவ் டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன். ரொம்பவே நன்றி. மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் இன் ஆர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜீன் டிச் சார்.